வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நினைவில் நின்றவள் எபிசோட் 12. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் கண்டினியூ அட் லேக். ஆதி பார்க்கு ரிங் போட்டு விடுறாரு. உன் லைஃப்பில் எந்த ஸ்டடிஸ்லையும் நீ இந்த ரிங்கை கழட்டக்கூடாது. பாரு, என் உயிரே போனாலும் இந்த ரிங்கை கழட்ட மாட்டேன்டா. சரி, ரொம்ப டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஆதி, ம், வா போகலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. தி டேஸ் வென் வித் லவ் பிளாஷம்ஸ், ஃபைனல் செமஸ்டர். பாரு ரொம்ப சோகமாக இருக்கா. ஆதி, ஹே டார்லிங், நோ ரெஸ்பான்ஸ். ஓய் அப்படின்னு அவளை தட்டுறாரு. பாரு அப்போ தான் ரியாலிட்டிக்கு வரா. ம், சொல்லு ஆதின்னு அப்படின்னு சோகமாக சொல்கிறா. ஆதி, அச்சோ என் அம்முக்குட்டிக்கு அப்படி என்ன சோகம்? பாரு, ஃபைனல் செமஸ்டர் வந்துருச்சு, நீ இனிமேல் என்ன பார்க்க முடியாதுல்ல. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு அவள் சோல்டரில் சாஞ்சு அழறா. ஆதி, ஹே குட்டிமா, இங்கே பாரு, இப்போ எதுக்கு நீ அழற? நான் எங்கேயும் போக மாட்டேன், என் பிஜியும் நான் இந்த காலேஜில் தான் பண்ண போகிறேன். இப்போ வாச்சும் சரியே. பாரு ஸ்மைல் பண்ண ரெண்டு பேரும் கை கோத்துட்டு போகிறாங்க. சீன் ஷிஃப்ட் டு நெக்ஸ்ட் டே மார்னிங், ஆதி ஹவுஸ். ஆதி அப்போ தான் ரூம்லேருந்து வெளியே வராரு. அகிலா, குட் மார்னிங் ஆதி. ஆதி, குட் மார்னிங்மா. அகிலா, ஆதி உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும். ஆதி, ம், சொல்லுங்கம்மா. அகிலா, உன்னோட எம்பிஏவை ஃபாரினில் போய் படிக்கிற, அதுக்கான வேலையெல்லாம் நான் நம்ம ஸ்டாஃப் கிட்ட சொல்லி ரெடி பண்ணிட்டேன், நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. ஆதிக்கு செம ஷாக்கு, இதை கேட்டு என்ன சொல்கிறதுனே தெரில. அவரால் பாரை விட்டும் பிரியவும் முடியல, அம்மா வார்த்தையை எதிர்த்து பேசவும் முடியல. பட் கொஞ்சம் தெரியும் வர வச்சு அம்மா அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு ஒரு குரல். ரெண்டு பேர் வாசலில் பார்க்குறாங்க. ஆதிக்கு செம ஹாப், பிகாஸ் வந்திருக்கிறது சிவன்யா. இவங்க ஆதியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஆனால் ஆதியை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹாய் ஆதி அப்படின்னு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆதிக்கு எவ்வளோ ஹாப்பி சிவன்யாவை பார்த்து, பிகாஸ் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவங்க, அதனால் அவர் ஹாய் சிவன்யான்னு ஹக் பண்ணிக்கிறாரு. சிவன்யா ஷார்ட் ஃபார்ம். சிவன்யா, ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க, ரொம்ப எங்கே இருக்கீங்க? அகிலா, எவ்வாள் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா சேட்டியே? சரி, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? இப்போ தான் உனக்கு வழி தெரிஞ்சுதா? சிவன்யா, ஆல் ஆர் ஃபைன் ஆண்டி. நான் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் போயிட்டேனே, அதான் இப்போ தான் வந்தேன், உடனே உங்களை பார்க்க ஓடி வந்துட்டேன். ஆமாம், நான் வரும்போது ஆதிக்கிட்டே ஏதோ பேக் பண்ண சொன்னீங்களே. என்னது? இல்லை, அவனை ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் அனுப்பலான்னு பார்த்தேன், அதான் பேக் பண்ண சொன்னேன். சிவன்யா, நோ வே, ஆதி எங்கேயும் போக மாட்டான், அவனுக்காக தான் ஃபாரின்லேருந்து வந்தேன். நீங்கள் அவனை அங்கே அனுப்ப பார்க்குறீங்களா? முடியவே முடியாது. டேய், அவங்கக்கிட்ட நான் போக மாட்டேன்னு சொல்லுதான். அது வேற சோகமாக இருந்த ஆதி ஃபேஸ் 1000 watts பல்ப் மாதிரி செமையாக சிரிக்குது. அகிலா, அம்மா தாயே, நீ சொல்லி ஏதாவது கேட்காம இருந்திருக்கேனா? ஓகே, ஆதி இங்கேயே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. ஆதிக்கு செம ஹாப்பி. சிவன்யாவை ஹக் பண்ணி, தேங்க்யூ டி, உன்னால் தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். சிவன்யா, ஏண்டா ஃப்ரெண்ட்ஸுக்கா தேங்க்ஸு? சரி, நான் உன் கூட தான் படிக்க போகிறேன், உன் காலேஜில் சீட் வாங்கி கொடு, ஓகேவா? ஆதி, டபுள் ஓகே. சீன் கண்டினியூ அட் காலேஜ். ஆதி அண்ட் சிவன்யா காலேஜுக்கு ஒன்றா வராங்க. அவர் ஆதிக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவர் வரதை பார்த்த உடனே செம ஹாப்பி. கூட வேற யாரோ வரதால அவள் கண்ட்ரோலாக போய், பாரு ஹாய் ஆதி எப்படி இருக்க? ஆதி, ஹாய் பாரு, நல்லா இருக்கண்டி. ஆ, மீட் சிவன்யா, என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. சிவன்யா திமுறா பாருவை பார்க்குறான், ஹாய் அப்படின்னு சொல்கிறான். ஆதி, ஆ சிவன்யா, இவ பாரு என் லவ்வர். அவள் அப்படி சொன்னது சிவன்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளை பொறுத்தவரை ஆதி அவளுக்கு மட்டும்தான் சொந்தம், அது லவ்வான்னு தெரியாது, ஆனால் ஆதி அவளுக்கு மட்டும்தான். பாரு, ஹாய் சிவன்யா, அவர் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. சிவன்யா ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணி, ஆதி நான் கிளாஸுக்கு போகிறேன், நீ வரையா? ஆதி, நீ இப்போ இவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன். சிவன்யா வேகமாக கிளாஸுக்கு போயிட்டான். ஆதி, என்னடா அம்மு, என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா? பாரு, ஆமாம், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல, ஐ லவ் யூடா. ஆதி, ஐ லவ் யூ டு ஸோ மச் எல்லாம் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாரு. சிவன்யா கோவத்தில் அங்கே இருக்க ஜன்னல் அழுத்தி பிடிக்கிறாரா. கண்டினியூ வித் சிவன்யா சிங் ஆதி பாரு. அவங்க ரெண்டு பேரையும் அவளால் அப்படி பார்க்க முடியல, பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு போயிட்டா. ஈவினிங், ஆதி நீ என் கூட வரல? ஆதி, இல்லடி, நீ வீட்டுக்கு போயிடு, நான் பாரு கூட வெளியே போகிறேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு பாருவோட போகிறாரு.
சிவன்யா ஹவுஸ். அவங்க பேரண்ட்ஸ் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறதால வீட்டுக்கு வந்த உடனே எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. ஆதி, நீ இப்படி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம போன. நீ ஏன் ஆதி, நேத்து வந்தவளுக்காக என்னால ஒன்னு விட்டு கொடுக்க முடியாது. ஐ லவ் யூ ஆதி, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஏ பாரு, உன்னை ஆதிக்கிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. அவன் வாயால உன்னை வேண்டான்னு சொல்லுவாண்டி, நான் சொல்ல வைக்கிறேன். இல்லைன்னா என் பேரு சிவன்யா கிடையாது அப்படின்னு இச்சும் ஸ்டைல் பண்றாங்க. சீன் ஷிஃப்டும் ஆதி பாரு கன்வர்சேஷன். பாரு, ஏண்டா உனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸா? ஆதி, ஆமாண்டி, எனக்கு எங்க அம்மாவை எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவு சிவன்யாவும் பிடிக்கும். எனக்காக என்ன வேணா செய்வா. அவன் அப்படி சொன்னதும் பாரு ஃபேஸ் லைட்டா சேஞ்ச் ஆயிடுது. இதை ஆதி நோட் பண்ணி, ஓய் அம்மு, அவள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா பிடிக்கும், பட் எனக்கு லைஃப்ல எல்லாரையும் விடவும் நீ தாண்டி முக்கியம். இதுக்கெல்லாம் பொசிசிவ் ஆகாத. சீன் ஷிஃப்டு மால். ஆதி, பாரு, லக்ஷ்மி, சிவன்யா, விஷ்ணு எல்லாரும் இருக்காங்க. சிவன்யாவுக்கு அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் ஃபேஸை ஹாப்பியா வச்சிருக்க மாதிரி எல்லாரும் ஒரு கிளாத் ஷாப்புக்கு போறாங்க. பாரு ஆதிக்கு ட்ரெஸ் செல் பண்றாங்க, சிவன்யாவும் இவருக்கு ட்ரெஸ் செல் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஆதிக்கிட்ட கொண்டு வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆதி கூலா, ரெண்டுமே சூப்பர், ஸோ நான் ரெண்டையுமே வச்சுக்கிறேன். பாருக்கு செம ஹாப்பி, சிவன்யாவுக்கு லைட்டா ஹாப்பி. ஆதி இதோ வரேன்னு தள்ளி போய் பேசுறாரு. சிவன்யா பாருக்கிட்ட வந்து, பரவாயில்லையே, ஆதி இந்த லோக்கல் பிராண்ட் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. என்ன பண்றது, அவனுக்கு அவன் கிளாஸ் தெரிய மாட்டேங்குது, பட் உன் செலக்ஷன் நல்லா இருக்கு. பாரு, பாரு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. சிவன்யா, ஆமா, அவன் எப்படி ஒன்னு லவ் பண்ணான்? பாரு, ஏன் அப்படி கேக்குறீங்க? சிவன்யா, இல்ல, ஆதி பான் வித் சில்வர் ஸ்பூன், அவன் எப்பவுமே ரிச்சு, அவங்க அம்மா வளர்த்துட்டாங்க, ஆனா நீ லோயர் கிளாஸ். ஸ்பூன்லாம் அதான் அப்படி கேட்டேன், டோன்ட் மைண்ட். பாரு, காதலிக்க ரெண்டு மனசு மட்டும் போதும், ஆனா அந்தஸ்து பார்த்து வரதுக்கு பேர் காதல் கிடையாது. இத்தனை வருஷமா அவர் கூடவே இருக்கீங்க, இன்னும் நீங்க அவரை புரிஞ்சுக்கலையே. சிவன்யா, ஆமா, லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போ. நீ அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கைய எப்படி சுக்குநூறா உடைக்கணும்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு பாருவை பார்த்து நக்கலா சிரிக்கிறா. ஆதி, என்ன ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல. பாரு அண்ட் சிவன்யா, ஆமா. ஆதி, சரி வாங்க போலாம். ஆமா, இந்த விஷ்ணு லக்ஷ்மி எங்க? இங்க இருக்க மச்சான், வாங்க போலாம். சிவன்யா போகும்போது லைட்டா ஸ்லிப் ஆகுது, ஆதி அவளை பிடிக்கிறாரு. பாருக்கு ஒரு மாதிரி இன்செக்யூர்ட் ஃபீல் ஆகுது. ஆதி, பாத்துடி, சரி வாங்க, ஐஸ்கிரீம் பார்லர் போறாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்றாங்க. ஆதி அண்ட் பாரு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் லுக் விட்டுட்டு சாப்பிட்றாங்க. சிவன்யாக்கு பொருட்களை வேணுனே, ஆதி இந்த ஃபிளேவர் எனக்கு பிடிக்கல, ஐஸ்கிரீம் கூட அப்படின்னு அவ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க. பாருக்கு செமக்கவும் வருது, பட் கண்ட்ரோலா இருக்கா. ஆதி, ஹே வாழு, நீ இன்னும் மாறவே இல்லடி, சின்ன வயசுல இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு சொல்றாரு. பாருக்கு இதை கேட்டு கடுப்பாகுது. சிவன்யா மைண்ட் வைஸ், என்னடி நல்லா வயிறு எரியுதா? எரியட்டும், எனக்கு இப்படிதானே இருக்கும், இதை வச்சே காலி பண்றேன் நீ ஒன்ன. ஆதி, சரி எல்லாரும் கிளம்புற, நான் பாரு ட்ரா பண்றேன் அப்படின்னு கிளம்புறாரு. சிவன்யா, ஆதி மறந்துட்டியா? ஆன்டி நம்மள ஆஃபீஸ் வர சொன்னாங்க, நாம அங்கே போகணும். ஆதி, ஆமால, மறந்துட்டேன். பாரு, நீ லக்ஷ்மி கூட போயிடு, நான் வரேன் அப்படின்னு ஆதி கிளம்புறாரு. சிவன்யா பாரு இலக்காரமா லுக் விட்டுட்டு பை பாரு அப்படின்ட்டு போறா. லக்ஷ்மி, ஏய் என்னடி இவ எப்படி பண்றா? பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒர்க் தான், புரிஞ்சுக்கோ, பாத்துக்கலாம் வா அப்படின்னு போறா. டேஸ் வெண்ட், பாருக்கு அவளோட இன்செக்யூர்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு, பிகாஸ் ஆதி சிவன்யா கூடவே இருக்கிறதால. இப்படியே 1 இயர் போயிடுச்சு, ஆதி பாரோட ஃபைனல் இயர். பாருக்கு ஆதிக்கு இடையில இடைவெளி கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அது ஹே டார்லிங், என்ன மேடம் ரொம்ப கோவமா இருக்கீங்க போல, மாமா மேல அவ்வளோ கோவமா? பாரு, ஓ சேர்க்க என்னால ஞாபகம் இருக்கா? நான் கூட நான் தான் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன், நான் தான் உன் லவர்னு. அது ஏ என்னடி இப்படி பேசுற, உனக்கே தெரியுமில்ல, ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் ஃபைனல் இயர்ன்றதால ப்ராஜெக்ட் சிவன்யா மட்டும் இல்லைன்னா நான் அவ்வளோதான். பாருக்கு அதை கேட்டு கோவம் வந்தது. இதோ எப்ப பாரு, சிவன்யா சிவன்யா, எனக்கு இந்த பேரை கட்டையில கோவம் வருது. ஆதி, ஏ இப்ப நீ ஏன் இப்படி பேசுற? பாரு, நான் தான் தப்பா பேசுறேன், நீ நினைச்சு பாரு, அவ வரத்துக்கு முன்னாடி வர நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? உனக்கு என் ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அவ தான்.
ஆதி முட்டாள் மாதிரி பேசாத, அவ என்னோட ஃப்ரெண்டு, நீ என்னோட உயிரடி, அவ கூட உன்னை நீ ஏன் கம்பேர் பண்ற அப்படின்னு அவன் ஷோல்டர்ல கை வைக்கிறாரு. பாரு கையை தட்டி விட்டுட்டு, ஆதி எனக்கு என்னவோ நம்மளுக்குள்ள ஒரு பெரிய விரிசல் வந்துடுச்சுன்னு தோணுது. இதுக்கெல்லாம் அந்த சிவன்யா தான் காரணம். அவளாலதான் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிற. ஆதிக்கு இது கிட்ட சாமியா கோபம் வருது. அவளை பல்லாருன்னு அறையறாரு. தொடரும்.